ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட சின்ன சின்ன க்வெஷ்சனுக்கான ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 2 வரவிருக்குது. இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் வருது. அக்டோபர் மாதம் 2 இரவு 9:13 தொடங்கி மறுநாள் காலை, அதாவது நள்ளிரவுன்னு சொல்லலாம், 3:17 முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 தொடரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 2 இரவு பார்த்திங்கன்னா 12:15 இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில், அதாவது பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வருது, அதாவது சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வர்றதுனால நம்மளால் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம தேவையில்லாமல் வெளியே போக போகிறதில்ல. அந்த நேரத்தில் நம்ம தாராளமாக தூங்கிக்கலாம். தூங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நான் வந்து தூங்குவேன் சிஸ்டர், தூங்கும் போது வந்து அப்பப்போ புரண்டு புரண்டு படுக்கிறேன், கை கால்லாம் ரொம்ப அசைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதனால் குழந்தைக்கு எதுவும் ஆகுமா, ஏதாவது பாதிக்குமா, கிரகணம் முடிகிற வரைக்கும் நான் அசையாமல் படுக்கணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் தாராளமாக தூங்கலாம். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து புரண்டு படுக்கிறதுனாலையோ கை கால் அசைக்கிறதுனாலையோ குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாம் வந்து திரும்பி படுக்கும்போதும் சரி, படுக்கும் நிலையும் சரி, சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கர்ப்பம் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம வந்து லெஃப்ட் சைட் படுக்க பழகணும். 5 வரைக்கும் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் படுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து டெலிவரி வரைக்குமே லெஃப்ட் சைடில் படுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கணும் அப்படின்னா, குழந்தை வந்து சுற்றி வர்றதுக்கு நிறைய இடம் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கும்போது தான் கிடைக்கும். ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம லெஃப்ட் சைட் படுத்து பழகணும் அப்படின்னா நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரே சைடில் தான் நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் படுத்தே ஆகணும், ரைட் சைடில் திரும்பி படுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்லாக்க படுக்கக்கூடாது, அதே போல் வயிற்று மேலே குப்புற படுக்கக்கூடாது. குப்புற படுக்கிறது வந்து 5 கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் லெஃப்ட்டு மட்டும் இல்லாமல் ரைட் சைடும் படுத்துக்கலாம். லெஃப்ட்டு ரைட் நீங்கள் திரும்பணும் அப்படின்னா அப்படியே ரோல் பண்ணி திரும்பி போகக்கூடாது, இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ரோல் பண்ணி திரும்பி போனோம் அப்படின்னா குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்துட்டு அடுத்த சைடு நம்ம திரும்பி படுக்கலாம். அதே போல் நீங்கள் பெட்டை விட்டு எழுறீங்க, தூங்கி முழிக்கும் போது எழுந்து போகும் இல்லையா, அப்போ வந்து அப்படியே வந்து மல்லாக்கப்படுத்துட்டு டக்குன்னு எழுந்திருக்கக்கூடாது. ஒரு சைடாக திரும்பி படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் கை கால் கூட அசைக்கக்கூடாது, அப்படியே படுத்திருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து ரிலாக்ஸாக தூங்குங்க. தூங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அன்டைமில் வந்து மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க, டிவி கூட அதிகமாக நைட் டைமில் பார்க்காதீங்க. இதனால் உங்களுக்கு வந்து நைட் டைம் தூக்கம்லாம் கெட்டு போகி பகல் நேர தூக்கம் தான் வந்து கிடைக்கும். பகல்லையும் வந்து சில பேர் நிறைய தூங்குவீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, தேவையில்லாமல் வெயிட் கெயின் ஆகும். ஸோ பகல் போகிறதுல கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டு நைட் டைமில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நைட் டைம் நீங்கள் தூங்குறதுனால தான் உங்களுடைய ஹார்மோன் எல்லாம் சீராக இருக்கும், குழந்தையோடைய வளர்ச்சிக்கும் அது உதவும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான பொருட்களை தேவையில்லாமல் அந்த கிரகண நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த கிரகண நேரத்துலன்னு இல்லை, எந்த ஒரு கிரகணம் நேரம் இருந்தாலும் நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோடைய ஈர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு உலக்கையை வந்து நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கை வந்து செங்குத்தாக நிற்கும். இதை கண்கூடாக நம்ம நியூஸ் சேனல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருப்போம். பழங்காலத்தில் வந்து இதை செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அங்கங்கே கிராமப்புறங்களில் செய்கிறதை வந்து நம்ம நியூஸ் சேனலில் கிரகண நேரத்தில் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கை காலில் வந்து தவறுதலாக வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஷார்ப்பான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நகை வெட்டி கூட நீங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா, நான் கிரகணம் முடிகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணுமா சிஸ்டர்லாம் கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. வயிற்றுக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்குது அப்படிங்கும் போது உங்களை நம்பி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஒரு உணவு தான் வந்து அந்த உயிருக்கும் போகும் இல்லையா. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 தொடர்ந்து நடக்குது. அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நார்மல் பர்சனாலேயே அந்தளவுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுவும் நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும் அப்படிங்கும்போது நிறையவே நமக்கு பசிக்கும். ஸோ நீங்கள் பசிக்கும் போது தாராளமாக சாப்பிட்லாம்.
கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ஐட்டமை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் அந்த டைமில் சாப்பிடாதீங்க. நமக்கு ஜீரண சக்தி கிரகண நேரத்தில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதனால தான் சொல்லுவோம், கிரகண நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உணவை முடிச்சுருங்க அப்படின்னு. நமக்கு வந்து நைட்டு 9:13 தொடங்குது அப்படிங்கிறதுனால 9 மணிக்கு முன்னாடியே நம்மளுடைய உணவை வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டைமில் பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பான ஐட்டம் வந்து அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து எனக்கு ஃபுட்டு தான் வேணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு சரியாகாது செட் ஆகாதுன்னு இருப்பீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். லைட்டான உணவாக வீட்டிலே சமைச்சு வச்சுக்கோங்க, கடை உணவுகளை தவிர்த்துருங்க. உங்களுடைய உணவுப் பொருள் தண்ணீர் இதெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து அன்டைமில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பாத்ரூமுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, டிவி ஆன் பண்ணுறீங்க, மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது நார்மல் டேஸ்லேயும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். கிரகண நேரத்தில் அப்படின்னா ஸ்பெஷலாக கிடையாது, நார்மல் டைம்லேயும் வந்து உங்களுடைய ஹெல்த்லேயும் சரி உங்களோட நீங்கள் செய்கிற வேலைகள்லேயும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தரையில் நடக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தரை வழுக்கக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நடந்து போகணும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹீல்ஸ் செப்பல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ளாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் டேஸ்லேயே நம்ம ஹீல் செப்பல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து வீக் ஆகும். ஸோ நார்மல் பர்சனுக்கே வந்து அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு சின்ன உயிர் வந்து ஒரு புள்ளி சைஸ்லேருந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 3-5 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து கூட போகுது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஹை ஹீல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு மடியில் வச்சு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி தான், மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண வந்தாலுமே அதில் உள்ள ஹீட் பார்த்திங்கன்னா உங்களை பயங்கரமாக டயர்டாக்கிடும். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு டயர்டாகிடும், தேவையில்லாமல் பாடி பெயின்ஸ்லாம் வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வயிற்று மேலே வச்சுட்டு மடி மேலே வச்சுட்டுலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கான ஸ்டாண்டு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு குஷன் வச்சுக்கோங்க, அதில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சிலர் என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி கிரகணம் அப்படின்னா அக்டோபர் 2 தான் கிரகணம் இல்லையா, அதனால் காலை நேரத்தில் நான் வந்து வெளியே போகலாமா, நான் ஊர்லேருந்து அன்றைக்கி தான் ரிட்டர்ன் வரேன் சிஸ்டர், நான் போயிட்டு வரலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக பயணிச்சுட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிரகணம் நமக்கு பகல் நேரத்தில் வந்திருந்தது, அதாவது இந்த சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கும். இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அளவு பெரிய பாதிப்புகள் இருக்க போகிறதில்ல. கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டியதில்லை. கிரகண நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா தாராளமாக தூங்கலாம். உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை படிக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து அமைதியாக இருக்கும், தேவையில்லாத பயமோ பதட்டமோ உங்களுக்கு இருக்காது. நமக்கு வந்து கிரகண நேரத்தில் பொதுவாகவே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இது போல் நமக்கு பிடித்த தெய்வத்தையோ அல்லது பிடித்த புத்தகங்களையோ நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும், எந்த ஒரு கவலையும் நம்ம மனசில் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.